Har Har Namah Parvati Pataye. Pella namo Shankar Jayanti Mahotsavathile Prathidinam oru pandita alinga Advaitathile vicharam pandrathukaga edho oru granthangala eduthu upanyasam pandra. Inniki Bhagavad Gita 8th adhyayam Akshara Brahma Yogam. So adai eduthu nama Goda Sastri solla porar. Goda Sastrite oru periya visheshanam enna ketta இவர் வந்து பலவிதமான லௌகிகமான திருஷ்டாந்தங்களை எடுத்து அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தித்தியில் இருக்கார். அவர் வந்து லௌகிக வித்தியில் அத்தியனம் பண்ணி பின்ன சாஸ்திரத்தில் விசேஷமான ஒரு அபிருச்சியை கொண்டு பின்ன லௌகிக வித்தியெல்லாம் விட்டு சாஸ்திரீக பாராயணராக அனவரதம் உபன்யாசம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு இன்னொன்று நான் பார்த்துருக்கேன். இந்த நம்ம அப்பே தீட்சிதர் சித்தாந்தலே சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். ஸோ அதில் வந்து முதல்ல சொல்லும்போது ஜெயதி பகவத்பாத ஸ்ரீமன் முகாம்பு நிர்கதா ஜனனஹரணி சூக்தி பிரம்மாத்வைக பரா அதிகதபிதா பூர்வாச்சாரியான் உபேத்திய அப்படின்னு இந்த அத்வைத தாத்பரியம் வந்து ஒன்று தான். பலவிதமான ஆச்சாரியால் பலவிதமாக பிரதிபாதனம் பண்ணுறார்கள். அதில் அது எப்படி இருக்குதுன்னார், இந்த கங்கையானது பல இடத்துல போனால் வெவ்வேறு விதமாக தெரியும். கங்கை ஒன்று தான் நதி, ஆனால் அது போகிற இடத்த கொண்டு அதனுடைய ஷேப்போ அதனுடைய வேகமோ அதனுடைய சூழ்ச்சியோ பல விதமாக தெரியும். சுழலோ இதெல்லாம் அதே போல் பலவிதமான ஆச்சாரியர்கள் முகத்தை கொண்டு அந்த சூக்தியானது பலவிதமாக வெளிப்படுறது போல இவருக்கு ஒரு விசேஷம். இது வந்து கங்கையை போல் அப்படி தொடர்ந்து விழுந்தால் கடற்கரை கடற்கரைன்னு அப்படி வரும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு பிரதிபத்தி அவருக்கு சாஸ்திரிகளுக்கு. ஸோ நான் அதிகம் அதில் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஊருக்காரர் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி சென்னையில் அதிகமான வேதாந்தத்தில் அபிருச்சி இருக்குன்னா அது சாஸ்திரியரோட ஒரு பெரிய ஒரு உபகாரம் தான் சொல்லணும். நான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்குன்னு கொஞ்சம் பல வருஷமாக உத்தியோகத்தை விட்டு இதுக்குன்னு தன்னை தான் மட்டும் இல்லை, அதாவது அதில் அவ்வளோ ஒரு ஆசக்தி அவருக்கு மேலே மேலே வாசிக்கணும்னு. அதுக்கப்புறம் பலவிதமான பரீட்சையெல்லாம் கொடுத்து 50-40 வயசு மேலே கூட பரீட்சை எல்லாம் கொடுத்து அதில் பாண்டித்யத்தை சம்பாதிச்சின்ற ஒரு விசேஷமான வியக்தி. இப்போ அவரை பகவத்கீதை 8th அத்தியாயம் சொல்லும்படியாக நான் கேட்டுக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜெய சத்குரு சுவாமிகே ஜயாஞ்சனேய சுவாமிகே வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். பகவத்கீதாசு அஷ்டமாத்தியாயம் அதிகிருத்திய அக்ஷரபிரம பிரம்மாக்கிய யோகாக்கிய அக்ஷர அஷ்டமாத்தியாயம் அதிகிருத்திய திரவிட பாஷையா ஏகண்டா பரிமித காலே வக்தவியமிதி ஆதிஷ்டோஸ்மி. தத்ர அயம் அஷ்டமாத்தியாய விலட்சணா வர்த்ததே பகவத்கீதாசு. பிரதமதஹ த்விதீய அத்தியாயே அசோச்சானன் வசோச்சத்வம் இத்யாரப்ய கர்மயோகம் தத்ர சாங்க்யயோகஸ்ச பிரதிபாதிதம். அனந்தரம் த்ருதீய அத்தியாயே கர்மயோக பிரதிபாதிதம். தனந்தரம் கர்ம சந்நியாச யோகம் ஜ்ஞான கர்ம சந்நியாச யோகம் அனந்தரம் தியான யோகம் இது ஏதாவத் பர்யந்தம் பிரதம ஷட்கே பிரதிபாதிதம் அஸ்தி. சப்தமாத்தியாயே பிரகிருதித்வய நிர்தேசபூர்வகம் பிரம்மணஹ சதத்வம் நிரூபிதம். அனந்தரம் தத்ர பிரம்மதத்துவமே ஹலு ததுபரி வக்தவியம். பரந்து தன் மத்தியே அத்த அக்ஷர பிரம்மயோக இது ஓங்கார உபாசன தத்ர பிராதான்யேன உக்தா அஸ்தி. அத சாதாரணதே வக்தவியம் தத்ர கிஞ்சித் ஸ்தகயித்வா அனந்தரம் விசிஷ்ய ஓங்கார பிராதான்யம் அனந்தரம் அர்ச்சனாதி மார்கஹ இத்யாதிகம் எதஸ்தி தத்சர்வம் அத்ர உக்தமஸ்தி. அனந்தரம் நவமாத்தியாயே புனஹ ஜ்ஞானமேவ ஸ்வீகிருத்ய பிரவர்த்தமஸ்தி.
தசமாத்தியாயே ஏகாசாத்தியாயே விபூதி யோகா அனந்தரம் சாட்சாத் பிரம்மணா ஸ்வரூபம் விஸ்வரூப தர்சனம் த்வாதசே அத்தியாயே பக்தி யோகா அனந்தரம் த்ரயோதசாத்தியாயம் ஆரம்பிய அந்நியதன்யே உக்தம் அஸ்தி பஞ்சதசே அத்தியாயே தாவத் சகலம் சாஸ்திரம் சங்க்ஷிப்ய உக்தம் அஸ்தி அனந்தரம் தத்ர சத்வகுண ரஜோகுணயோ பேதா அனந்தரம் தாவத் தத்ர விசிஷ்ய ஆசுரி சம்பத் அனந்தரம் இத்தியாதிக்கமபி உக்தம் அஸ்தி தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத் விபாகா அனந்தரம் ஸ்ரத்தாத்ரய ஸ்ரத்தாத்ரய விபாகா இத்தியாதிக்கம் உக்தம் அஸ்தி அஷ்டாதசே அத்யாயே பரிபூர்ணதையா சர்வம் யத்யத் பூர்வம் உக்தம் தத் சர்வம் ஏகவாரம் புனரேகவாரம் உக்தம் யதஹ தத்ர சமாஸ வியாசதாரணம் இதி க்ருத்வா கிஞ்சித் அத்யந்த சூக்ஷ்மதையா வக்தவ்யம் தத்ர விஸ்ருத்ததையா புனஹ தஸ்யைவ கதனம் பவதி தானந்தரம் புனவரேகவாரம் சூக்ஷ்மதையா உச்சதே மனசு சம்யக் ஆரோஹதி இதி அனேன அபிப்ராயேண ஏதாசரீத்யா க்ருதம் வர்த்ததே தத்ர அஷ்டமாத்யாயம் அதிக்ருத்ய அக்ஷரபிரம்மயோகா இதி அஸ்ய நாம ஏதாதிக்ருத்ய கிஞ்சித் வக்தவ்யமிதி தத்ர சங்கரஜெயந்தி மகோத்சவே பகவத்பாதைஹி தர்சித வியா உபதர்சித வியாக்கியான ரீத்யா யபி பகுபி வியாக்கியா கிருதா வர்த்ததே பகவத்கீதானாம் தத்ர பிரதமதா பகவத்பாதானாம் வியாக்கியா வர்த்ததே ஏ அஸ்யாஹ பூர்வமபி வியாக்கியாயாஹ பூர்வமபி பஹ்வியஹ வியாக்கியாஹ ஆசன் அத தத்ரத்ர பூர்வபட்சகதனாவசரே கண்டனாவசரே எது சம்யக் ஞாயதே தத் ஆகுலீகிருதம் இத்தியேவ வதந்தி ஆச்சாரியாஹ அத்ராஸ்யாம் வியாக்கியாயாம் பூர்வாச்சாரியே ஆகுலீகிருதம் இதி க்ருத்வா தஸ்ய நிர்மலத்வாய பரப்பிரபஞ்சஹ க்ரியதே இத்யாதி ரீத்யா உக்தம் அஸ்தி ததாபி பகவத்பாதீய பாஷ்யம் அனுசிருத்ய யதஹ தத்ர மதுசூதனேஸ்வரர்த்தி வியாக்கியா கிருதா வர்த்ததே பிரம்மானந்தகிரி சுவாமிரபி கிருத வியாக்கியா கிருதா வர்த்ததே பரந்து தத்ரத்ரயஹ விசேஷாஹ அம்சாஹ யே விசேஷாஹ அம்சாஹ சந்தி தான் அதிகிருத்ய அஹம் ந வதாமி அத்ர யதஹ சமயாபாவ பரந்து அத்ர அஷ்டமே அத்யாயே பாஷ்யகாராணாம் அபிப்ராய கஹ பதானாம் கீதிருஷி வியாக்கியா கிருதா தத்ர விசேஷக்கஹ இது அமும் அம்சம் அதிகிருத்ய கண்டாபரிமித காலே திரவிட பாஷையா வக்தும் ஆரம்பே இப்போ நம்ம பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்தை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கா சிரசா வச்சுண்டு அந்த அத்தியாயத்தை என்ன இருக்குது அதை பார்க்கணுமோ இல்லையோ நம்ம பகவத்கீதைங்கிறது வந்து உபனிஷத்துகளுடைய வேதாந்தங்களுடைய சாரம் முதல்லையே சொல்லும் பொழுது உபனிஷத்துகள்லாம் கண்ணுக்குட்டிகள் அதிலிருந்து பாலை கொடுத்தேன் அப்படிங்கிற சர்வோபனிஷதோகாவகா தோக்தா கோபாலநந்தனா பார்த்தோவத்சப் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படி உபனிஷத்துகளுடைய சாரம் இந்த பகவத்கீதை ஏதோ பகவத்கீதைன்னு சுலபமாக அப்படி மேலோட இருக்குன்னு சொல்கிறேன் அப்படியே இப்போ டிசப்டிவ்லி சிம்பிள் அது பார்க்கறதுக்கு ஏதோ ரொம்ப சுலபமாக இருக்கா போல் இருக்கே தவிர அங்கெங்கே உள்ளன்னா பூத பிரகிருதி மோட்சஞ்சா சப்தமி சமாசமாக ஷட்டி ஷட்டியா பஞ்சமியான்னா ஒவ்வொரு இடத்துலையும் அங்கெங்கே தொட்ட இடத்தெல்லாம் போனேன்னா இப்படியும் அர்த்தம் பண்ணலாம் அர்த்தம் நித்திய சர்வகதஸ்தானோ அச்சலோயம் சனாதனா அப்படின்னு ஒருத்தர் பெருச்சார் நித்யா சர்வகதஸ்தா அணுஹோ சச்சலோயம் சனாதனாங்கிற இந்த பகவத்கீதைன்னு சொன்னால் மேலோட அப்படி அழகாக நன்னா இருக்குது கங்கா பிரவாகம் மாதிரி தான் இருக்குது ஆனால் கங்கையில் பெரிய மகரங்கள்லாம் இருக்கா போல் இதுலேயும் அங்கங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லணும் ஏன்னா உபனிஷத்துக்கு விரோதம் இல்லாமல் வியாக்கியானம் பண்ணணும் ஸ்லோகத்தை எப்படி பண்ணனா சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் ஏன்னா ஸ்ருதேரிவார்த்தம் ஸ்மிருதி ரன்வகச்சத் அப்படின்னு ஸ்ருதிக்கு விரோதம் இல்லாமல்லவா ஸ்மிருதிக்கு அர்த்தம் பண்ணனா அப்படி விசேஷமாக சொல்லக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் அதில் இந்த எட்டாவது அத்தியாயம் இதில் 28 ஸ்லோகங்கள் இருக்கு முன்னால் சொன்னதான அத்தியாயங்கள்லாம் அதனுடைய சப்ஜெக்டை அதோடு சேர்ந்து இருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு விலட்சணமாக இருக்குது இதை நம்ம பார்த்துக்கணும் 7 அத்தியாயத்தில் 2 பிரகிருதியை சொல்லி எல்லாமும் அந்த பிரகிருதிகள்லாம் உண்டாயிருக்கு அதனால தான் உண்டாயிருக்கு உலகம் அப்படின்னு சொல்லி பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்சா அகங்கார தெய்யம்மே பின்னா பிரகிருதி ரட்டதா அபரேயம் இது அபரா பிரகிருதியம் இத்தஸ்தோ அந்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் அப்படின்னு பரா பிரகிருதியிலே ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத் அப்படின்னு எல்லாத்தையும் விசேஷமாக சொல்லி
உலகமெல்லாம் இப்படித்தான் உண்டா இருக்குன்னு சொல்லி இதுக்கு அத்தியட்சனானா இருக்கேன் அப்படின்னு தெய்வீகேடா குணமையே மம மாயா துரத்திய இவைகள்லாம் சொல்லி கடைசியில் முடிக்கிற காலத்தில் ஜராமரண மோட்சாய மனுஷியனுக்கு மானிடனாக பிறந்தவனுக்கு மனுஷ ஜென்மம் வந்த பிறகு அவன் என்ன பண்ணணும்னார் இனிமேல் கழத்தனமும் மரணமும் வரப்படாது வாங்கோ அப்படி அந்த ஜராமரணங்கள்லேருந்து இவனுக்கு மோட்சம் வரணும் அதற்காக மாமாஸ்ரித்ய யதந்திதே என்ன ஆசிரயிச்சு யார் பிரயத்னம் பண்ணுறாளோ அவளுக்கு தே பிரம்ம தத்வித கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்சாகிலம் அப்படின்னு இந்த பிரம்மம் அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம் அதியஜம் இவைகளெல்லாம் முதல்ல சொல்லிவிட்டார் இதையெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் ஜராமரண மோட்சத்துலேருந்து ஜராமரணத்துலேருந்து மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சூச்சனமாக சொல்லிவிடுறது நாளைக்கு என்ன சொல்லணுமோ அதில் முதல்ல கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது ஒவ்வொரு கீதையிலையும் இதுதான் ஒரு விசேஷம் மேலத்தியாயத்தில் என்ன சொல்ல போகிறாரோ அது முதல் அத்தியாயத்தில் கடைசியில் இருக்கும் அது சுருக்கமாக சொல்லியாச்சா அதை விஸ்தாரப்படுத்துவார் மறுபடியும் கடைசியில் சொல்வார் இவ்வளோதான் என் விஷயம் அப்படிம்பார் அப்படின்னா நம்ம மனசில் அந்த அத்தியாயத்தில் சொன்னதான விஷயமானது நன்றாக நமக்கு பதிஞ்சு நிற்கணும் இதையே மனநம் பண்ண விரும்பினா அதால் கேட்டால் மட்டும் இல்லை அதை மனநம் பண்ணி அந்த ஸ்வரூபத்தை நாம் அப்படியே நம்ம மனசுலையே தரிக்கணும் என்பதற்காக சொன்னது இதில் அர்ஜுன் என்ன பண்ணிவிட்டான் பகவானை எட்டாம் அத்தியாயமாக இருக்கிறதுனால ஏழு பிரச்சனை கேட்டார் எட்டாம் அத்தியாயத்துக்கு எட்டு பிரச்சனைன்னு கன்ஃபியூஸ் ஆகப்படாது எட்டாம் அத்தியாயத்தில் எத்தனை கேள்வி ஏழே கேள்வி தான் இந்த ஏழு கேள்வியில் கடைசியில் ஒரு கேள்வி இருக்குது பற்றில அதை பற்றி தான் விஸ்தாரமாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான ஆறு கேள்விகளுக்கும் கேள்வி ஒரு லைன் இருக்குல்ல ஆன்சரும் ஒரு லைன் தான் அப்படி விசேஷமாக சொல்லிவிட்டார் என்ன அர்ஜுனன் கேட்குற கிம் தத் பிரம்ம ஏதோ பிரம்மம்னு சொல்கிறாரு கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிபூதம் கிச்ச கிம் புரோக்தம் அதி அதியஜம் அதிதேவம் கிமுச்சதே அதியஜ கதம் கோத்ர தேகேஸ்மின் புருஷர்ஷபா பிரயாண காலேஜ கதம் ஜேயோசினியதாத்மபே அப்படின்னு வரிசையாக கேள்வி கேட்க வந்துட்டார் இதில் எத்தனை கேள்வி கேட்டிருக்கார் கிம் தத் பிரம்மா முதல் கேள்வி அதுக்கப்புறம் கிம் அத்தியாத்மம் ரெண்டாவது அத்தியாத்மம் அந்த பிரம்மமே நம்ம சரீரத்துக்குள்ள ஆத்மானா இங்கே சரீரம் சரீரத்துக்குள்ள என்னமா இருக்குது அதுக்கப்புறம் கிம் கர்ம புருஷோத்தமா எல்லாம் வேதங்களில் ஆரம்பிச்சுன்னா சாதுகாரி சாது பவதி பாபகாரி பாப்போ பாப்போ பவதி அப்படின்னு ஆரம்பித்து கர்மாவுக்கு தகுந்தா போல தான் ஜென்மா வருது மரணம் வருது அனுபவம் வருது புண்ணியம் வருது சுகம் வருது துக்கம் வருது இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கேல சார் இந்த கர்மாவை பற்றியே தெரியலையே இந்த கர்மான்னா என்னது அதை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு மூணாவது கேள்வி கேட்டான் அதுக்கப்புறம் அதிபூதஞ்சிக்கும் புரோக்தம் இந்த உலகம் அதிபூதம்னா நமக்கு வெளியில் இருக்கக்கூடியது சரீரம்னா அத்தியாத்மம் சரீரத்துக்குள்ள அதிபூதம் எக்ஸ்டர்னல் பாஹ்யம்னு சொல்ல அதிபீதஞ்சிக்கும் புரோக்தம் அதிதெய்வம் கிமுச்சதே தெய்வீகமாக இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவராக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் எது அதுக்கப்புறம் முன்னால் கர்மான்னு கேட்டேல அது யஜ்ஞா கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதனா அது யஜ்ஞம் யஜ்யத்தை சம்பந்தமாக எப்படி இருக்கு சொல்லிட்டு பிரயாண காலேச்சா இங்கே பிரயாணம்னா பிராயணம்னு அர்த்தம் அட் தி டைம் ஆஃப் டெத் இங்கே பிரயாணம்னா ஏதோ ஊருக்கு போயிட்டு வர அந்த பிரயாணம் இல்லை இங்கே பிரயாண காலேச்ச கதம் ஜேயோசி எப்படி தெரிஞ்சுக்கணும் நியதாத்மபி அப்படின்னு ஏழு ஏழு கேள்வி கேட்டார் அழகாகத்தான் இருக்கு இதில் முக்கியமாக அர்ஜுனுடைய அபிப்பிராயம் என்ன பகவானுடைய அபிப்பிராயம் என்ன இந்த பிரம்மங்கிறது ஒன்று தாங்கிறது சொல்லியாச்சு அது ஒன்று தான் சத்தியம் தற்சர்வம் அதை தவிர மீதி எல்லாமே எதாவது இருக்க காணப்படுறதோ அதெல்லாம் வெறுமனை காணப்பட்டுருக்கு அது வெறுமனை காணப்படுன்னா விவகார காலத்தில் இருக்கே ஒழிய அதுக்கு தனியாக ஒரு சத்தம் இல்லைங்கிறதான் நிஜமான ஸ்வரூபம் முன்னால் சொல்லும் பொழுதே பிரகிருதியெல்லாம் சொல்லி அந்த பிரகிருதினால் ஏற்பட்டதான பதார்த்தங்கள்லாம் என்னிடத்துல இருக்குன்ட்டு அந்த பிரகிருதி போகணும் உங்களை விட்டு போகணுமென்னா நீங்கள் என்ன பண்ண அந்த பிரகிருதியை சரணாகதி பண்ணி பிரயோஜனம் இல்லை மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தே என்ன யார் அடைகிறாளோ ஆகையால் சத்தியமாக இருக்கக்கூடியதான பதார்த்தம் ஒன்று தான் அதை சொல்லிட்டு அந்த சத்தியமான பதார்த்தத்தை அடையிறதுக்கு ஞானம்னு சொல்லின்றிருக்கேன்
அதே மாதிரி உபாசனமும் உண்டா, அதையும் கொஞ்சம் சூச்சனம் பண்ணணுங்கிற அபிப்பிராயத்தில் இப்படி வரிசையாக ஆரம்பித்தார். இதில் முக்கியமாக இந்த ஓங்காரம்னு சொல்கிறல, பிரஷ்னோபனிஷத்தில் ஓங்காரத்தை பற்றி ரெண்டு விதமாக சொல்லிச்சு. பரஞ்ச பிரம்ம யதோங்காரஹா அப்படின்னு அந்த பரமாத்மாவை சொல்லக்கூடியதாகவும் ஓங்காரம் இருக்க, சோபாதிகமான உபாதியோட கூடினதான பிரம்மத்தையும் அந்த ஓங்காரமானது வாச்சியமாகவே சொல்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த ஓங்காரத்தை மூணு மாத்திரா காலமாக யார் தியானம் பண்ணுவானோ அவனுக்கு யதா சாமபிஹி, அவன் யதா பாதோதர த்வஜா விர்முக்தா, பாதோதரன பாம்பு, பாம்பானது எப்படி சட்டையை விரிச்சுட்டு தானாக தனியாக போகுமோ அந்த சட்டையானது கீழே விழுமோ அதே விதமாகத்தான் இவனுடைய புண்ணியங்களும் பாபங்களும் எல்லாம் இங்கே கீழே விழுந்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் பிரம்மலோகத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம் அது திரும்பி வரான் இல்லை, பிரம்மலோகத்துக்கு போனால் அங்கேருந்து அப்படியே ஞானத்தை அடைஞ்சிடறான், கிரமமுக்தின்னு பேர். சில பேர் பிரம்மலோகத்துக்கு போனால் அவளும் திரும்பி வரவா இருக்கா என்ன கீழே சொல்லியிருக்கோம், ஆ பிரம்ம புவனால் லோக புனராவத்தின் அர்ஜுனா மாமுபேத்தியது கௌந்தையா புனர்ஜன்மன வித்யதே அப்படின்னு பிரம்மலோகத்துக்கு போனவாள் கூட சில பேர் வந்துடலாம். ஆனால் இங்கே சொல்லக்கூடியவா மட்டும் இவா எக்ஸப்ஷன். பிரம்மலோகத்துக்கு போனால் அங்கேருந்து அங்கே வேதாந்தங்கள்லாம் வாசிச்சு, அது இங்கே வாசிச்சு இருக்கலாமே, நான் வேண்டான்னு வாசிக்கிறான், அந்த பகவானுடைய அனுகிரகத்தை கேட்கலாம், சங்கர ஜெயந்தி உற்சவத்தில் நாம் பங்கெடுத்துக்கலாம். அப்படி பங்கெடுத்தோன்னா சரணாகத தீனார்த்த பரித்ராண பாராயணேன்னு நிச்சயமாக காப்பாற்றுவார். அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால நிச்சயமாக நமக்கு ஞானம் வரலாம் அப்படின்னு தட்டுக்கிட்டு பலவத்தரமான பிராரப்தம் இருக்குமேயானால், அதான் அசதி பாதகே எல்லாம் வந்துடும், ஏதாவது பாதகம் இருக்குமேயானால் அவன் திரும்பியும் இங்கே எங்கேயும் பிறந்ததுன்னா எல்லாம் மறந்துன்னு அர்த்தம். பிறந்ததுக்கு பிறகு ஏதாவது போன ஜென்மா ஞாபகம் இருக்கா நமக்கு, ஆயிலேருந்து உட்கார்றதுக்கு எழுந்துக்கிறதும் கற்றுட்டு தானே மேலே வந்திருக்கோம், எல்லாம் சாஸ்திரம் மட்டும் அப்புறம் வருங்கிற, அது எப்போ ரொம்ப நாள் அனுப்புறம் வருமா, தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதைகம் யததே தத்தோ பூயா சம்சித்தோ குரு நந்தன அப்படின்னு வருங்கிறார். இருக்கட்டும், இருந்தாலும் கஷ்டம் இருக்கோ இல்லையோ, எங்கே பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும், ஆணாக பிறந்தாலோ பெண்ணாக பிறந்தாலோ பணக்காரனாக பிறந்தாலோ ஏழையாக பிறந்தாலோ கஷ்டம் கஷ்டம்தான், அதை பற்றி இல்லை. ஆகையால் பிறவியே இல்லாத நில வேணுமையானால் அதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கேன், என்ன நில, ஆத்ம தத்துவத்தை அறிந்து மாமுபேத்யத கௌந்தேயா புனர்ஜன்மன வித்யதே சொன்ன அதே மாதிரி அந்த பரமாத்மானுடைய தத்துவத்தை அறிந்து, மாமுபேத்தியனே பகவான்கிட்ட கிட்ட போகிறதோ அது இல்லை, பகவத் தத்துவத்தை அறிந்து அந்த ஸ்வரூபத்தையே அடைந்து அது ஒரு ஸ்வரூபம். அப்படி முடியாத வாளுக்கு என்ன பண்ணுறது, சோபாதிகமான பிரம்மத்தை ஓங்கார ரூபமான பிரம்மத்தை உபாசனம் பண்ணி அதனாலேயும் சகலக்ஷேமத்தையும் அடையலாம் அப்படிங்கிறது காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த எட்டாவது அத்தியாயம் வந்திருக்கு. அதில் கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம், கிம் தத் பிரம்மான்னு சொன்னாலோ இல்லையோ, அந்த கிம் தத் பிரம்ம அக்ஷரம் பிரம்ம பரமம், முதல் கேள்விக்கு ஆன்சர் அக்ஷரம் பிரம்ம பரமம்னர். அக்ஷரம் பிரம்மன் இங்கே ஓமித்யதக்ஷரம் அப்படின்ட்டு ஓங்காரத்தை எடுத்துருவிழாம் எடுத்து போயிடலாம், அந்த ஓங்காரம் இல்லை, அதனால்தான் பரமம்னு போட்டிருக்கார், சுத்தம் பிரம்மம். அந்த சுத்த பிரம்மன் தான் அது அக்ஷரம் பிரம்ம பரமம். அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் ஏதோ எங்கேயோ இருக்குது சார் நினைக்காதீங்க, அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்பியநாராயணஸ்திதா, உள்ளும் புறமும் எங்கும் இருக்கார் திவ்யோஹ்யமூர்த்த புருஷா சஹ பாக்யா ஆபியந்தரா, உள்ளையும் வெளியிலையும் அந்தந்த பொருளாகவும் இருக்கார். பொருளாக எப்படி இருக்கார், இதுக்கு காரணமாக இருக்கிறதுனால, இந்த சரீரத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால காரணமும் காரியமும் ஒன்றுத்தானே உங்கள் மத்தத்தில், வெள்ளி தங்கமும் தங்கத்தினால் உண்டானதான வளையும் ஒன்றுத்தானே, அதே போல் சரீரமும் பரமாத்மானிடத்தில் வந்தது தானே, இதுவும் சரி இதுக்குள்ளே இருக்கிறவும் சரி இதுக்கு வெளியில் இருக்கிறவரும் எல்லாம் பரமாத்மா தான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள ஸ்வபாவோ சோபாவா சுவசியபாவான்னு சொல்லப்படாது, சோபாவா தன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே இருக்கார் இங்கே அந்த பிரம்மமே நம்ம சரி. இதை 18வது அத்தியாயத்தில் போய் சொல்ல போகிறார், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திட்டதின்னு சொன்னாரே அந்த ஸ்வரூபம் ஸ்வபாவோ அத்யாத்மமுச்சதே. அதுக்கப்புறம் கர்மான்னு என்னன்னு கேட்டல, இதை பற்றி தெரியணும், இந்த கர்மாவை பற்றி அவன் என்னென்னமோ பேசுகிறான் சார், பிராரப்த கர்மாங்கிறான், ஆகாமி கர்மாங்கிறான், சஞ்சித கர்மாங்கிறான்,
வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். நித்திய கர்மா, காமிய கர்மா, பிராயச்சித கர்மா, தோணினதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் கர்மாவனுடைய ஒரு இது என்ன அப்படின்னு நமக்கு கரெக்டாக தெரியணுமோ இல்லையா? அதுதான் சொல்ல பூதபாவோத்பவகர விசர்க்க கர்ம சம்ஹிதா பூதபாவ உத்பவகர. போன பொருள்களோ வரக்கூடியதான பொருள்களோ எவைகள் உண்டோ அத்தனையும் உண்டு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிற கர்மா எதுவோ நீங்கள் பண்ணினதான அனுஷ்டானம் பண்ணினதான கர்மா அதுதான் கர்மானு பேரே தவிர நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ இதானது எந்த கர்மா பண்ணினாலும் அது வேஸ்ட்டாக போகாது. அதுக்கு பலம் வரத்தான் வரும். எப்போ வரும், எப்படி வரும், அது அப்புறம் நமக்கு வேண்டாம் அது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு கர்மா பண்ணிவிட்டீங்களேயானால் அதனுடைய பலமானது அனுபவிச்சுத்தான் ஆகணும். அது வேண்டாம் சார், அந்த கர்மா எப்படியாவது ஒழிச்சுவிடுவோம் அப்படிங்கிறீங்களா, ஞானத்தை சம்பாதிங்கோ, நான் வேண்டாம்னு சொல்லலையே. அது ஒன்று தான் வழி. அந்த ஞானமானது ஆத்ம தத்துவ ஞானம் உங்களுக்கு வருமேயானால் அடுத்த க்ஷணமானது யதா அக்னவ் புரோதம் அப்படி நெருப்பில் போட்டதான இலவம் பஞ்சியானது எப்படி ஒரு க்ஷணத்தில் எரிஞ்சு போகிறதோ அதே போல் ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா, எல்லா கர்மாக்களையும் அழிச்சு விடுறது, எரிச்சு விடுறது. அப்படி அது ஒன்றுத்தான் வழி. அப்படி இல்லாமல் நான் எனக்கு கர்மா நம்மளை விட்டு போகணுமே ஆனால் பகவான சரணாகதி அடைய வேண்டியதுதான். அதனால்தான் இந்த கர்மான்னு சொன்னதுக்கு சொன்னோம் பூதபாவோத்பவகரஹா அப்படின்னு சொல்லி விசர்க்க கர்ம சம்ஹிதா அதிபூதம் க்ஷரோ பாவா. அதிபூதம் வெளியில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம் என்ன? க்ஷரோ பாவா, எல்லா பொருளும் ஸ்தாவரஜங்கமாக இருக்கக்கூடியதான சகல பொருளும் பரமாத்மா தான். ஏன்னா க்ஷரஹா விநாஷின்ட்டு அழியக்கூடியதான பொருள்கள். நம்ம ஏதோ எல்லாம் பர்மனெண்ட்டுங்கிறோம். இந்த அக்கௌண்டன்சி வாசிச்சவரால் சிறந்த ஃபிக்ஸட் அசட்டும்பா, பிளான்ட் அண்ட் மிஷினரியும்பா. நாங்கள் வேதாந்தம் வாசித்தா எல்லாம் அழியறதான். இதெல்லாம் ஃபிக்ஸடு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபிக்ஸட் டிபாசிட்டாக அன்ஃபிக்ஸட் டிபாசிட்டுங்கிறாங்க. வாய்க்கு வந்தது பேசிகிட்டே இருப்பான் சுவாமி, ஆனால் விவகாரம் என்ன? ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, பரமாத்மாவை தவிர எந்த விஷயம் உலகத்தில் இருந்தாலும் சரி அதிபூதம் க்ஷரோ பாவா. பிறகு புருஷஸ்ச அதி தெய்வதம், பகவான் அதிதெய்வதம், பகவான் எப்படி இருக்கார் தேவதா சம்பந்தமாக அப்படின்னா, சூரிய மண்டலத்துக்குள்ள ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா ஆப்ரணகாத் சர்வையேவ சுவர்ணா அப்படின்னு ஹிரண்ய கர்ப்ப வடிவமாக வருந்துட்டுருக்கார். அதுதான் புருஷஸ்சாதி தெய்வதம் அதி யஜ்ஞா. யஜ்ய சம்பந்தமாக என்னன்னார், யஜ்ஞோ வை விஷ்ணுன்னு வேதங்கள் சொல்கிறதோ இல்லையோ, நானே அப்படி இருக்கேன். தேஹே தேஹேஸ்மின் புருஷோத்தம அப்படின்னு சொல்லி முடித்தவர் ஆறு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. பகவான் விஸ்தாரமாக ஏழாவது கேள்விக்கு தான் பதில் சொல்லத காத்துட்டுருக்கார். அதனால் என்ன சொல்கிறார், அந்த காலே சமாமேவா ஸ்மரன் முக்துவா கலேபரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சய அந்த காலே ச. இந்த சரீரத்திலேருந்து பிராணன் போகிறது அது தெரியாது சார், தெரியாதுன்னு இல்லை, எப்போன்னு யாராலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஜாதகத்தில் கொண்டு போனால் அந்த ஜோசியர்லாம் பார்த்து இது கொஞ்சம் கடினமான காலம் அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர இந்த செகண்டில் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லப்படாது. யாரோ சில பேர் சொல்கிறாலாம், நான் நாளைக்கு போயிடுவேன் இந்த சமயத்தில், அது பண்ணுங்கோ இது பண்ணுங்கோ எல்லாம் பண்ணுங்கன்னு சில பேர் சொல்கிறேன். அவளுக்கு முன்னாலே ஒரு ப்ரீமானிஷன் வருது சார்னார். வரட்டும், சாதாரணமாக யாருக்கும் வரதில்லை அப்படின்னு நூறு தரம் வந்திருக்கு அவருக்கும், அது நமக்கு சொல்லிட்டு இருக்காரே தவிர. வஸ்துதா இது ஒரு டாப் சீக்ரெட். டாப் சீக்ரெட்னா யம தர்மராஜாவுக்கு தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பரமேஸ்வனுக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடாது. பரமேஸ்வனுக்கு தெரிஞ்சாரும் அதை அவர் கவனிச்சுக்கலை, விடுங்க அவ்வளோதான். விவகாரம் என்ன, அந்த காலேஜமா மேவா அப்படின்னு சொல்லி என்ன, ஸ்மரன் முக்துவா கலேபரம், எப்போ பிராணன் போகிற மாதிரி இருக்கோ அந்த சமயத்தில் என்ன பண்ணும், என்னை மட்டும். மசூன் சரஸ்வதி அத்வை சித்தியில் சொல்கிறார், அகம் பிரம்ம கடோ வீணாச்சின்னு ஞானம் இருக்கப்படாதான், அகம் பிரம்ம மட்டும் இருக்கட்டும், அதோடு வேறு எதுவும் சேர்க்கப்படாதுன்னு. சேர்த்ததுன்னா இன்னொன்று தெரியறதுன்னு அர்த்தம், விவகாரம் அதோடு சேர்த்தால் இது இருந்தாலும் இது எப்படி இருக்கணும், இன்னொன்னோட சேராததான பியூர் ஃபார்மில் இருக்கணும். டாக்டர் பாலை மட்டும் குடினார், கொஞ்சம் டிகேஷன் சேர்த்துக்கலாமான்னார். அவன் என்ன பண்ணுறது, அப்படி இருக்கப்படாது, பாலை குடினா பாலை மட்டும்தான் குடின்னு சொல்லணும். அதே மாதிரி மாமேவான்ட்டார் கேர்ஃபுல்லாக பகவத்பாதர்,
அந்த கீதாச்சாரியம் அந்த காலேஜ மாமேவா அவரை மட்டும் ஸ்மரன்னு நினைத்து கொண்டு அவர் நாம அவர் சொல்கிறேளோ எதுவோ அவர் ஸ்மரன் முக்துவா கலேபரம் இப்படி இந்த சரீரத்தை விட்டிழையானால் பிராணம் போடுது பகவானுடைய ஒரு ஞானம் இருக்குமே ஆனால் அப்போ என்னாச்சுனர் எப்ரயாதி சமத்பாவம் அவர் என்னை அடைகிறார் அதில் சந்தேகம் இல்லை யாதி நாஸ்தியத்ர சம்சயா இந்த விஷயத்தில் ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் என்னை அடையணும்னா என்ன பண்ணுறதுன்னார் மரண சந்தர்ப்பத்தில் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னார் எனக்கோ மரண சந்தர்ப்பம் சொல்லலை நீங்கள் சொன்னாலும் ப்ராப்ளம் வரும் ஏன்னா அந்த டைம் ஆனது முன்னும் பின்ன வருமே டெலிவிஷனில் சன் டிவியில் ஒரு டைமுங்கிறான் இன்னொரு டிவியில் ஒரு டைம் அதில் ரெண்டு மூணு நிமிஷம் வித்தியாசம் இருக்குது 9:30 இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும்னு சொல்கிறான் 9:35 வரைக்கும் ஆரம்பிக்கலை இதுபோல் சந்தர்ப்பங்கள்லாம் வரலாமோ இல்லையோ அப்படியெல்லாம் இல்லாமல் டைமும் நீங்கள் சொல்கிறதில்ல சொன்னாலும் அந்த டைம் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சுக்க முடியறதில்ல இப்படி இருக்கிற காலத்தில் எப்படி சார்னர் அந்த காலத்தில் இதே ஞானம் உங்களையே உங்களுடைய நினைப்பே எனக்கு வரணும்னு எப்படி சொல்ல முடியும் அது எப்படி என்னுடைய சாத்தியத்தில் இருக்கா முடியுமா கோமா ஸ்டேஜில் இருந்தால் என்ன பண்ணுவள் இல்லை அந்த சந்தர்ப்பத்திலேயே நம்மளுடைய அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது எப்படி பண்ணுறதுன்னார் நீ பண்ண வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு அதில் வரும்படி லைக்கும்படி பண்ணிக்கணும் நீங்கள் எப்படி பண்ணணும் அது அப்புறம் சொல்கிறேன் முதல்ல இது வந்து ஜென்ரல் ரூல் எதை நினச்சுண்டு அவன் பிராணம் விடுறானோ அந்த ஸ்வரூபத்தை அடைகிறான் முதல்ல என்ன நினைங்கோன்னு சொன்னேள் ஏன் உங்களிடத்தில் என்ன விசேஷமான அப்படி இல்லை எம் எம் பாவம் ஸ்மரன் தியாபே எந்தெந்த பாத ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் இந்த சரீரத்தை எதை எதை கருதி எதை எதை நினைத்து கொண்டு சரீரத்தை விடுறேளோ தந்தமே வைத்து கவுந்தேயா அதையே அடைகிறேள் அர்ஜுனா இது நிச்சயம் தந்தமே வைத்து கவுந்தே எதா ததா தத்பாவ பாவிதா பாவித தத்பாவ அதே நினச்சு மனசு அப்படியே ஆயிடுறது மனசு அப்படியே ஆனதுனால் அந்த மரண சந்தர்ப்பத்துலேயும் அப்படியே இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த பாவத்தை அடையலாம் ஆகையால் நீங்கள் பிள்ளையாரை தியானம் பண்ணுங்கோ அம்பாளை தியானம் பண்ணுங்கோ பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்கோ ஓங்காரத்தை தியானம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அது உங்கள் இஷ்டம் ஆனால் என்ன ஜெனரல் ரூல் மரண சந்தர்ப்பத்தில் மனசை எதை நினைக்கிறதோ அந்த பாவத்தை அடைகிறான் ஆகையால் தான் சொன்னேன் நீங்களும் என்ன அடையணும்னு சொன்னேன் அதனால என்ன அடையத்துக்கு என்ன பண்ணணும் என்ன நினைக்கணும் சார் எப்படி அடைக்கிறதுன்னு அந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக என்னுடைய நினைப்பே வரணும்னு என்னமா பண்ணுறதுன்னு ஆகையால் தான் சொல்கிறேன் அதுக்கு அந்த மனசுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பா எப்படி தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்சா ஞாபகம் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு எப்பப்பொழுதெல்லாம் உங்களால் முடியறதோ அப்போல்லாம் அசம்பவமான விஷயத்தை சொல்ல முடியுமா சர்வேஷு காலேஷுன்னா என்ன அர்த்தம் எப்பப்போ முழிச்சுட்டு இருக்கேளோ அப்போ தான் நீங்கள் மனசை இதெல்லாம் பண்ண முடியும் தூங்குற காலத்தை உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது மனசு தான் அது ஓய்வு பெற்றிருக்கேன் ஆகையால் சர்வேஷு காலேஷு எப்பப்போ முடியுமோ அந்த சந்தர்ப்பங்களில் இல்லாலும் மாமனுஸ்மரா என்ன நினைக்கிறது தப்பு தவிர வேறு ஒன்றும் பண்ணாதே ஆனால் உங்களையே நினச்சிட்டு இருந்தேன்னா மற்ற காரியங்கள் பண்ண வேண்டாமா சார்னார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நித்தியகர்மா பண்ணுன்ட்டார் யுத்தியச்சா அவனவனுக்கு எந்த கர்மா விதிச்சிருக்கோ அது பண்ணிகிட்டு இருக்கு அடிஷ்னலாக அது வேணும் இது வேணும்னு ஆசைகள்லாம் வேண்டாம் ஆனால் எந்த கர்மா உனக்கு விதிச்சிருக்கோ அது பண்ணு நீயோ க்ஷத்ரியன் யுத்தத்தை தொடங்கி விட்டாய் தொடங்கினதான கர்மாவை விட்டுருப்படாரு ஆகையால் அவாவாளுடைய ஸ்வதர்மத்தை விடாமல் பகவான் இங்கே யுத்தம் சொன்ன யுத்தம் பண்ணுன்னு அர்ஜுனை பிரேரபணம் பண்ணலை யுத்தத்தை பண்ண தொடங்கி விட்டான் ஆனால் அதை நிறுத்தாத பகவான் சொல்லிவிட்டார் எல்லாத்தையும் விட்டுருங்க சார் சந்தியாவந்தை விட்டுருங்க காயத்ரி ஜபம் அப்படின்னு சொன்னாரா சர்வதர்மான் பரித்தியஜான் சொல்லியிருக்காரேன்னார் இங்கே பாருங்க ஆகையால் என்ன சொல்லியிருக்கார் உங்கள் அவாவாளுடைய நித்திய கர்மா இருக்கோ அதை விடப்படாது ஸ்வதர்ம தியாகம் பண்ணப்படாது ஸ்வதர்ம தியாகம் பண்ணால் பாத்துக்கி ஆகிடுவான் பாத்துக்கி ஆனானே ஆனால் அவனுக்கு வேதாந்தமே புரியாது அது ஞாபகம் வச்சுக்கணும் ஆகையால் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார் ஸ்வதர்மத்தை பண்ணு மீதி சந்தர்ப்பத்தில் எல்லாத்துலேயும் அதை தவிர வேறு ஒன்றும் பண்ணப்படாது பகவானே எனக்கு மையற்பித மனோபுத்தி மனோபுத்தி நிச்சயமும் பகவானை பற்றித்தான் இருக்கணும் இது இப்படியா அப்படியான்னு யோஜனை பண்ணுறதும் பகவானை பற்றித்தான் இருக்கணும் ஏன்னா ஒரே சமயத்தில் நிச்சயமுங்கிறது ஒரு டெசிஷன் ஒரு செகண்டு தானே
அப்படி இல்லை மையற்பித மனோ புத்திஹி இப்படி இருந்தேளையானால் மாமே வேஷ்யஸ்ய சம்சயம் மாமேவ ஏஷ்யசி என்னையே அடைய போகிறீள் இதில் சந்தேகமே கிடையாதுன்ட்டார். எல்லாம் நன்னத்தான் இருக்குது, எப்பவும் எங்களையே நினைக்கணுங்கிறீள் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கே சார், ஏதாவது கொஞ்சம் சிம்பிளாக அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்களேன். அப்பா உலகத்தில் எல்லாமே தான் கஷ்டம், எழுந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாய், நீ நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாய், சைக்கிள் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாய், வாழ்க்கையில் எது உனக்கு சுலபமாக வந்திருக்க, எல்லாத்தையும் எப்படி பண்ணேன்னு அபியாசேனத கவுந்தேயா வைராக்கியேனச்ச கிரஹியதே கிழையே சொல்லியிருக்கேனோ இல்லையா. ஆகையால் என்ன பண்ணணும், அபியாசத்தை தவிர வழி இல்லை. அபியாச யோக யுக்தேனா, அபியாசத்தினாலையும் பரமாத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அவனுக்காக பண்ணக்கூடியதான எல்லா கர்மாக்களும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிற யோகத்தினாலையும் அபியாச யோக யுக்தேனா சேதசா நான்யக அமினா, உங்கள் மனசு பரமாத்மாவை தவிர இன்னொரு இடத்துக்கு போகப்படாது, சர்வதா சர்வகாலமும் அவரே கரி அப்படின்னு எத்கரோஷு எதாசி எஜுஹோசி ததாசியத் தற்குருஷ்வம் அதர்ப்பணம்னு நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களை வேறு காரியம் பண்ண வேண்டாம்னு சொல்லலையே. சாப்பிடாமல் இருக்கும்னு சொன்னேனா, மூச்சு காத்து பார்க்காமல் இருக்கும்னு சொன்னேனா, கண்ணு சிமிட்டாமல் இருக்கோங்கன்னு சொன்னேனா, அதெல்லாம் சொல்லலை. எதை பண்ணினாலும் பகவானுக்கு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான ஒரு அபியாசம் வரணும், எந்தெந்த செயல் பண்ணினாலும் அந்தந்த செயல் பகவானுக்காக அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருந்தேளையானால் பகவானை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீளோ இல்லையோ. இந்த நினச்சும் நினச்சும் இப்படியே ப்ராக்டிஸ் ஆன உங்கள் மனசானது அப்போவும் அதுவே நினைக்கும். ஏன்னா எப்படி மனசை எப்படி தயார் பண்ணிவிட்டேன், 24 மணி நேரமும் தூங்குகிற சமயத்தை தவிர மீது எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் எந்த வேலையில் இருந்தாலும் எது பண்ணினாலும் உத்தியோகத்தில் காரியம் பண்ணினாலும் எது பண்ணாலும் பகவானுக்கு சமைச்சா பகவானுக்கு, அப்படி தானே பண்ணுறா ஸ்திரீகள்லாம். என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்றதுக்கு பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், சம்பிரதாய குடும்பங்களில் ஹவ்யத்தை தயார் பண்ணிட்டு இருக்கேன், பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு இருக்கேன், நிவேதனத்துக்கு தயாராகிட்டு இருக்கு, அப்படித்தானே சொல்லிகிட்டு இருக்கா. எதை பண்ணினாலும் எல்லாம் பகவானுக்கு பகவானு நினச்ச ஒரு அந்த அபியாசம் உங்களுக்கு வந்துருதேயானால் அப்போ என்னாகும், மரண காலத்துலையும் அதை தானே நினைக்கும். அப்போ அதை நினச்சதை என்ன நடந்துருவளோ இல்லையோ. அபியாச யோக யுக்தேனா சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன், அப்படி அந்த ஸ்வரூபத்தை நீங்கள் அடைஞ்சிருவீர்கள். இப்போ அடையிறதுக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்காள், சாதனத்தை சொன்னார். அந்த சாதனமானது ஜென்ரல், உங்களுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக காரணம் இல்லை, எதை நினச்சாலும் அப்படி ஆகிடுவேன்னு சொன்னேன். அப்புறம் அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். அதை வந்து நமக்கு நிச்சயமாக கேட்டுறதுக்காக அது ஒரு உபாயம் அபியாசங்கிற யோகத்தை சொன்னார். இப்படி சொல்லிவிட்டு இதில் சம்சயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு மரண காலத்தில் என்ன நினைக்கணும்னு சொன்னே, பகவான் நினைக்கிறோம் எப்படி நினைக்கிறேன் அதை சொல்கிறார். கவிம்புராண மனுஷாசிதாரம் அனோரணியாம்ச மனுஸ்மரேத்யா சர்வஸ்ய தாதாரமஜிந்திய ரூபம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாது. கவிம்புராணம் கிராந்ததர்சியான பரமாத்மா, எல்லாம் அறிந்தவர், சர்வஜனான பரமாத்மா, புராணம் எப்பவும் உன்னத்தான், அப்பப்போ மாறிண்டே இருக்கிறவர் இல்லை. கவிம்புராண மனுஷாசிதாரம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படின்னு அவரை தியானம் பண்ணுங்க. அணோரணி ஆம்சம், அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பாரா, அணுக்கும் அணுவாக இருக்கார். அணோரணியான் மகதோமகியான் ஆத்மசந்தோ நிஹிதோ குஹாயா தமக்ரது பசதி வீதசோகா தாது பிரசாதான் மகிமானம் ஆத்மனா அப்படின்னு அணுக்கும் அணுவாக இருக்கார். கொசுக்குள்ளேயும் பகவான் இருக்கார், யாரையிலையும் இருக்கார், பெரிய பொருளையும் இருக்கார், அப்படி அத்தியந்த சூக்ஷ்மமான பதார்த்தத்திலையும் சூக்ஷ்மமாக இருக்கார். ஆகையால் அனுஸ்மரேத்யா, அவன் சர்வஸ்ய தாதாரம், உலகத்துக்கெல்லாம் அதிஷ்டானம் அவர் தான், தாத்தா விதாதா கர்மபல பிரதாதா எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சர்வஸ்ய தாதாரம அச்சிந்திய ரூபம், அவருடைய ஸ்வரூபம் இன்னதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது சுவாமி. அச்சிந்திய ரூபம் என, உங்கள் மனசுக்கு அப்பாற்பட்டவர். மனசானது ஸ்தூலமான பொருள்களை தான் நினைத்து நினைத்து அதுக்கு அந்த ப்ராக்டிஸ் தான் இருக்குது. கலர்ஸ் ஆப்ஜெக்டை தியானம் பண்ணுங்கன்னு தெரியுமா அதுக்கு, ஆகாசம்னு அதை ஆகாசத்தை தியானம் பண்ணு, என்னமா தியானம் பண்ணுவோம், ஆகாசங்கிறதே இவனுக்கு தெரியலையே. இவனுடைய மனசானது ஸ்தூல பதார்த்தங்களை நினைத்திருக்கே தவிர சூக்ஷ்ம பதார்த்தங்களை நினச்சா அதுக்கு வழக்கம் இல்லையே. ஆகையால் என்ன சொல்லிட்டு இருக்கார், அச்சிந்திய ரூபம்
ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் ஆதித்யவர்ணம். சூரியன் இருக்கார் பார்த்தல, சூரியனுக்கு என்ன கலர்? ஒரு கலரில் பிரைட்னஸ். அதே மாதிரி தான் பரமாத்மா எங்கும் இருக்கார், எல்லாமும் ஒளியாக இருந்துட்டுருக்கார். ஒளின்னு சொல்கிறத விட சர்வ வியவகார சாதனம்னு அர்த்தம். கண்ணு பார்க்கணும்னு அவர் வேணும், காது கேட்கணும்னு அவர் வேணும், கால் நடக்கணும்னு அவர் வேணும், எல்லா வியவகாரங்களுக்கும் சாதகமான ஒரு ஸ்வரூபமாக அவர் இருக்கார்னு சொல்லி, இதை இன்னைக்கு நினைக்கிறது இல்லை, இன்னிலிருந்து நினைக்கணும். எது வரைக்கும் நினைக்கணும்? பிரயாண காலே மனசாச்சலேனா பக்தியாயுக்தோ யோக பலேன செய்வா, மரண சந்தர்ப்பத்தில் அப்படின்னு அன்னைக்கு நினைக்க முடியாது. அன்னைக்கு தலைவலி, கால் வலி, மூக்கலி, உடம்பு வலி, இதை தான் தெரியும். அப்போ அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் உண்டக்காது. ஆகையால் இன்னைக்கே பண்ணுங்க, இன்னிலிருந்து ஆரம்பிக்கும். பிரயாண காலே மனசா சலேனா, எப்படி ஆச்சு, என்னமாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதையே நினைக்கிறது எனக்கூடியதான அபியாசம் உங்களுக்கு வரணும். இப்போ லோகத்தில் அந்த அபியாசம் இருக்கோ இல்லையோ? எங்கே பார்த்தாலும் யார் பேசினாலும் அவன் கிரிக்கெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கானோ இல்லையோ? சினிமா பாட்டு அவன் பாட்டுக்கு எங்கே போனாலும் பாடிட்டு இருக்கானோ இல்லையோ? இந்த அபியாசம்லாம் வரப்போ இது வராதோ? நம்ம அபியாசம் பண்ணலை அவ்வளோதான். அப்படி அபியாசம் பண்ணலாம், எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலையும் உங்கள் மனசு அதையே தியானம் பண்ணக்கூடியதான அபியாசத்தை நீங்கள் வரவழைத்து கொள்ளலாம், சந்தேகம் இல்லை. பிரயாண காலே மனசா அச்சலேனா, இதுக்கு என்ன வேணும்? பக்தியா யுக்தோ யோகபலே நச்சைவ, பக்தி வேணும் சுவாமி. பகவான் இடத்துல ஸ்வாத்ம தத்வானுசந்தானம் பக்தி ரித்யபிதீயதே, பக்தி கிடப்பணும்னு வேக சூடாமணியில் சொல்கிறார். சர்வதா சர்வகாலம் அதே நினைத்து கொண்டு இருக்கிறது, வேறு எத்தனை சூழ்நிலைகள் எவ்வளோ இருந்தாலும் உள்ளூர மனசில் அதே நினச்சி பழகுங்க. அதையே நினச்சுட்டேன்னா அந்த பக்தியா யுக்தோ யோகபலே நச்சைவா. அப்போ என்ன, புருவோர் மத்தியே பிராணமா வேஷ்ய சம்யக, ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் பிராணனை நிறுத்துங்கன்னார். அவ்வளோ நிறுத்தக்கூடியதான கெப்பாசிட்டியாக இருந்தால் நான் ஏன் இங்கே எப்படி இருக்கேன்? அப்படி இல்லை, முதல்ல இதயத்தில் பகவானை தியானம் பண்ணி பழகுங்கோ. பகவானை இதயத்தில் பார்க்கணும், கண்ணை மூடிட்டு கோவிலுக்கு போனேலையானால் பகவானுக்கு காஹார்த்தி எடுக்கும் பொழுது பகவான் நன்னா உறுத்தி பார்த்து கண்ணை மூடிண்டு, அதுக்கப்புறம் முதல்ல ஆரத்தி தட்டு எடுக்கிறப்போ கண்ணை மூடிடுறோம், அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல பகவான் ஸ்வரூபத்தை நன்னா பார்த்து கிரகிச்சு, அதை உள்ளே கிரகிச்சுண்டு இதயத்தில் மறுபடியும் நம்ம பார்த்து அப்படியே பழகின பிறகு யோக மார்க்கமாக அதை கொண்டு வந்து மரண சந்தர்ப்பத்தில் ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் வைத்து, புருவோர் மத்தியே பிராணமா வேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம், இப்படிப்பட்டதான புருஷனை தியானம் பண்ணு. எப்படி? கவிம்புராண மனுஷா சீதாரம் அப்படி சொன்னேன் என்ன போன ஸ்லோகத்தில், அப்படிப்பட்டதான குணங்களோடு இருக்கிற புருஷனை தியானம் பண்ணுங்கோ. எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி, இந்த ஓங்காரம் எனக்கூடியதான அக்ஷரத்தை தான் வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி உபனிஷத்துகள்லாம் அத்தியனம் பண்ண மகான்கள் அவ சொல்கிறாளாம், அவ அறிந்தாளாம். எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விசந்தி எத்யதையோ வீதராகா, எதிக்களெல்லாம் எல்லாத்தையும் திறந்த முனிவர்கள்லாம் அவ இதைத்தான் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அதில் எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, எதிச்சந்தோன்னு எதை விரும்பி இல்லை, எதை அறிய விரும்பி, இதை அறிவதற்காகத்தான் பிரம்மச்சரியத்தை எடுத்துட்டுருக்கா. எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவட்சே, அதை சுருக்கமாக சொல்கிறேன். இதே தான் கடோபனிடத்தில் சர்வே வேதா எத்பதமா மனந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி ஓமித்யேதத்துன்னு யமதர்மராஜா நதிகேதஸுக்கு சொன்னார். இதே தான் பிரஸ்னோபனிஷத்தில் பராபர பிரம்ம விஷயமாக அந்த அஞ்சாவது பிரச்சனத்தில் விசேஷமாக இதை சொல்லியிருக்க, அதை முதல்லையே சொல்லிவிட்டேன். ஏன்னா இந்த ஸ்வரூபந்தான் இங்கே சொல்லிட்டுருக்கார். அந்த ஓங்காரம்னு சொன்னேன்னே அதை இப்படி தியானம் பண்ணுன்னு சொல்லி, அப்படி சர்வத்வாராணி சம்யம்யா, இதை மனசில் தியானம் பண்ணிகிட்டே இருந்து டிவியை பார்த்துட்டே இருந்தாலும் இதான் ஞாபகம் இருக்க போகிறதானே. அந்த டிவிங்கிறது திரிவிக்ரமாவதாரம், அதுதான் டிவின்னு. அது என்ன ஆகிடுது, உங்கள் மனசில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் ஆவர்ஜனம் பண்ணுறது. யாராக இருந்தாலும் அன்னைக்கன்னைக்கோ பகவத்கீதை இது பஜகோவிந்தத்தில் பாலஸ்தாவத் கிரீடாசக்தான்னு ஆச்சாரியால் எழுதினான். இப்போ என்னன்னர், சர்வேதாவத் கிரீடாசக்தான் தான் சொல்கிறோம். வயசானவர்லேருந்து சின்ன குழந்தையிலேருந்து ரெண்டு மூணு வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து, ஆணோ பெண்ணோ பணக்காரனோ ஏழையோ ஒரு வித்தியாசமும் இல்லாமல், என்ன சார் ஐபிஎல், இந்த தெருவில் இருக்கிறவனுக்கும் அடுத்த தெருவுக்கும் சண்டை போட்டால் அது பெரிய வியாபாரமா? ஏதோ பெரிய டீம்னு எதுவும் ஒன்று பார்க்கல. இதுக்கு மனுஷால ஏலம் விடுறான்,
அஞ்சு கோடிங்கிறான், பத்து கோடிங்கிறான். கொஞ்சமாவது நமக்கு ஆத்ம கௌரவம் இருக்க வேண்டாமா? என்னமாவும் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் அது எந்த அளவுக்கு வந்துருதுன்னா மனுஷாளுக்கு. அவள் பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் எதை பண்ணிட்டு இருந்தாலும் அவளுடைய மனசை இழுக்கிறதுக்கு இது ஒன்று. ரெண்டாவது செல்ஃபோன் உண்டு. அது அடித்ததுன்னு வச்சுங்களேன், அவன் எந்த தியான நிஷ்டையில் இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும் முதல்ல அதை எடுக்கிறான். அதில் தான் தெரியுமே, ஒரு பத்து நிமிஷம் அனுப்புனா அப்புறம் பண்ணிக்கலாமா? என்ன அவ்வளோ வசரம்? என்னமோ குடி முடிஞ்சா போலையும் அதை அவசியம் பண்ணி இப்போயே பார்த்தா ஆகணும். கடைசியில் ராங் நம்பர் பிராரப்தம்னா இதில். இப்படி மனுஷியாளுடைய மனசை கவர்றதுக்கு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆகையால் அதனால்தான் பகவான் சொல்கிறார், சர்வத்வாராணி சம்யம்யா மனே மனோஹ்ருதி நிருத்தியச்சா, மனசை இதயத்தில் நிறுத்தி மூர்த்னி ஆதாய ஆத்மனா பிராணம், தன்னுடைய பிராணத்தை மூர்த்தாவில் கொண்டு வந்து ஆஸ்தித்தோ யோக தாரணாம், இந்த நிலையில் இருக்கோ. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ வேறு ஏதோ நினைக்காதுக்கோ. அடாடா பின் நம்பர் மறந்து போயிட்டேனே, பிளாஸ்டிக் கார்டு நம்பர், இந்த வம்பெல்லாம் வேண்டாம், இது ஒன்றும் கூட வராது. என்ன தியானம் பண்ணணும் நீங்கள்? ஓமித்யேகாட்சரம் பிரம்மா வியாஹரன் மாமனுஸ்மரன், அந்த ஓம ஓங்கிற ஸ்வரூபத்தை சொல்லிக்கொண்டே என்ன நினைங்கோ. உங்களை எப்படி நினைக்கிறது சொல்லிட்டேனேப்பா, கவிம் புராண மனுசாசிதாரம் சொன்னேனே, அந்த ஸ்வரூபம் அதை தியானம் பண்ணினா போருமே, அப்படியே தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு. இப்படி யார் பண்ணுறானோ, எப்ரயாதி தியஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம், அவன் நிச்சயமாக உயர்ந்ததான கதியை அடைகிறான். இது இதையும் நினச்சிட்டு இன்னும் நினைக்காதீங்க, முதல்லையே சொல்லிட்டேன். மாமனுஸ்மரன்னு சொல்கிறப்ப மாமேவான்னு சொன்னாரோ இல்லையோ, அதே மாதிரி அனன்யச்சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யதா, அனன்யச்சேதா, இதை தவிர வேற இன்னொன்னில் மனசை செலுத்தாமல் பகவானையே அந்த ஓங்காரத்தையே தியானம் பண்ணிட்டு இருந்து யோமாம் ஸ்மரதி நித்யதா இதான் சொன்னேன். அபியாசம்னா எப்படி? ஆல்வேஸ் நீங்கள் எந்த செயல் பண்ணிட்டு இருந்தாலும், பாடம் சொல்லிகிட்டே இருந்தாலும், இப்போ கீதை லெக்சர் சொல்லிட்டு இருந்தாலும், ஒரு மனசை அவரையே நினச்சிட்டு இருக்கணும். கேட்டுட்டு இருக்கப்போ வேற ஏதாவது கேட்டுட்டு இருந்தாலும் அவரையே நினைக்கணும். இப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். முதல்ல ரொம்ப கஷ்டம்தான், இதெல்லாம் நமக்கு வராதுன்னு தான் நினைப்பேள். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இதை ரொம்ப சுலபமாக வந்துடும்னு. அனன்யதே தசததம் யோமாம் ஸ்மரதி நித்யதா தஸ்யாஹம் சுலப பார்த்தா, அப்படிப்பட்டதான நான் சுலப பார்த்தா சீக்கிரமாக வந்துடும். ஒன்றும் கட்டம் இல்லை. முடியாது முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, பிகினிங்கில் முடியாதா தான் இருக்கும், ஆனால் கடைசியில் எப்படின்னா நிச்சயமாக உங்களால் முடியும். தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்தியயுக்தஸ்ய யோகினா, ஆகையால் எவர் ட்ரீ, அதையே நினச்சி நினச்சி அப்படியே பண்ணின்றதெல்லாம் நிச்சயமாக உங்களால் முடியும். அது சொல்லிவிட்டு, ஆமாம் இவ்வளவு சுலபங்கிறேள் உங்களை அடைஞ்சால் எனக்கு என்ன லாபம், ஜன்மா முழுக்க இங்கேருந்து ஆரம்பித்த கடைசி வரையும் உங்களை என்ன சின்ன இது பண்ணிலாம் என்ன பிரயோஜனம்? முதல்லையே நீங்கள் கேட்டீங்களோ இல்லையோ, ஜராமரண மோட்சாய மாமாஸ்ருத்ய யதந்தித்தே, அங்கேயே நான் சொல்லிவிட்டேனே, மறுபடியும் கேட்குறேளேன்னார். இல்லை சுவாமி, இது முதல்ல ஏதோ ஜராமரண மோட்சம்னு கேட்டேன், ஆனால் இந்த ப்ரோசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கேன். என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னா பரவாயில்ல, டில் டெத்துங்கிறேள், நமக்கு மரணமோ எப்போன்னு தெரியல, அது 105 வருஷம் இருக்குதுண்ணா, கஷ்டமே விவகாரம் முழுக்க, அது என்ன சொல்லுங்கன்னார். இல்லைப்பா, வாழ்க்கையில் பகவத்கீதையில் சொன்னதான இந்த தத்துவத்தை தவிர வசத்தியாக அடையக்கூடியது மானிட பிறவியில் கிடையாது. ஆகையால் என்ன அடையிறதா ரொம்ப விசேஷம், மாமுபேத்ய புனர் ஜென்மா ஜராமரண மோட்சாய, அதே தான் சொல்கிறார். புனர் ஜென்ம துக்காலயம சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானா சம்சித்திம் பரமம் பரமாம் கதா மாமுபேத்திய புனர் ஜென்மா. என்ன அடைஞ்ச வாழ்க்கு என்ன லாபம் தெரியுமோண்ணா? புனர் ஜென்மா கிடையாது. என்ன விசேஷம்னர், புனர் ஜென்மா இருந்தால் ஒருவேளை இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது எங்கே இருக்க முடியும்னர், 7-14 பவனங்களில் எங்கேயாவது இருக்கலாம். அத்தனையும் எப்படி இருக்குன்னர், அதுக்கு ஒரு 2 அப்ஜெக்டிவ். இந்த உலகங்கிறது எப்படி இருக்குன்னர், துக்காலயம்னு ஒன்று, 2 அசாஸ்வதம். துக்காலயம் உலகம்னு சொன்னால் துன்பம் இருக்கும் இடம், தேவாலயம்னு என்ன சொன்னேன், தேவதைகள் இருக்கிற இடம். ஸோ இந்த உலகம் எப்படி இருக்க, துக்காலயம். இது எங்கே பிறந்தாலும், அமெரிக்காவில் பிறந்தாலும் துன்பம் உண்டு, அங்கே இதை விட மோசம். ஒரு 4-5 மாதம் வெளியிலேயே வர முடியாதான், பனி அப்படியே கொட்டி இருக்குமா, கையில் காலில் கிளவுஸும் சாக்ஸும் போட்டுன்னு தான் இருக்கணுமா? இருக்கணுமா சார் அந்த ஊரில்?
இங்கிருந்து அங்கே போகிறான், இண்டிபெண்ட்டாக என்னால் போக முடியலை, அவள் அழிச்சுன்னு போனால் தான் போக முடியும். என்ன இருக்குது நேர கடை தெரு தான் இருக்குது, இங்கே ரங்கநாதன் தெருவுக்கு போனால் போகிறாது அவமக்கு. ஆனால் வாங்க சார் கடைக்கு போடுறேன்னா வாங்கிறதுக்கு பொருள் இல்லைங்கிறான் இவன். இதுக்கே அங்கே போயது காலம் இருந்து ராத்திரி வரைக்கும் சுற்றி கால் வலித்தான் மிச்சமே தவிர புதுசாக ஒன்று க்ளீனாக இருக்குன்னார். உங்காமல் க்ளீனாக வைங்களா, நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிறத விட அங்கே போனால் க்ளீனாக இருக்குன்னு சொல்கிறத எவ்வளோ பாருங்கள். ஸோ கடைசியில் எங்கே போனாலும் எந்த ஊரில் பிறந்தாலும் என்னமா பிறந்தாலும் ஸ்திரீகள்லாம் நினச்சிருந்தா புருஷாலாக பிறந்தால் அவள் பாக்கியம் பண்ணினவா சார், இவன் நினைக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளை போனால் கலர் கலராக புடவை கட்டிக்கலாம், இந்த பிராரப்தம் எப்போ பார்த்தாலும் வெளுப்பு தானே, பிறந்தண்டியில் ஒன்று சன்னியாசம் வாங்கிட்டா ஒரே கலர் தான், அப்போ கலர் கலராக கட்ட முடியுமா? அவளுக்கு எத்தனை கலர் வருது, ஒரு புடவையிலே 64,000 கலருங்கிறான், இந்த ஜென்மாவில் முடியுமா? அப்போ விவகாரம் பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் ஒரு விசேஷம் இருக்கு. குழந்தை பருவத்தில் ஒரு ஆனந்தம் இருக்குது, வயசான காலத்தில் ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனால் எதை பார்த்தாலும் டோட்டலாக என்னாச்சுன்னார், துக்காலயம், வேறு வழியே கிடையாது. அடா அதாவது பர்மனெண்ட்டாக இருந்து போட்டுமா, நல்ல அதுவும் கிடையாது. அசாஸ்வதம், துக்காலயமாகவும் அசாஸ்வதமாக இருக்கக்கூடியதான இந்த லோகத்தில் மறுபடியும் பறக்கணுமா உங்களுக்கு, அது கிடையாது பொங்கன்னர். நாப்னுவந்தி மகாத்மானா சம்சித்திம் பரமம் கதாக, அதோட இல்லை, எங்கே நீங்கள் இருந்தாலும் இந்த துன்பம் உண்டுன்னு. பிரம்மலோகத்துக்கு போனால் உண்டான்னர், அதுவும் போனாலும் அசாஸ்வதம், அங்கேருந்து இறங்கி வர வேண்டியதுதான். ஏதோ சில பேர் அந்த பிரம்மலோகத்துக்கு சகுணோபாசனம் பண்ணி அங்கே அடைஞ்சவா கிரமமுக்தி போகிறவாளை தவிர மற்றவர்கள்லாம் அங்கேருந்து சம்பிராப்தே பிரதிசஞ்சரே திரும்பி வர வேண்டியதுதான், சந்தேகமே கிடையாது. அப்ரம்ம புவனால் லோகா புனராவர்த்தி நோர்ஜுனா, பிரம்மலோகத்திலிருந்து ஆரம்பித்து எங்கே பிறந்தாலும் எப்படி இருந்தாலும் மறுபடியும் வர வேண்டியதுதான். மரணம்ங்கிறது நிச்சயம் உண்டு, பிறந்தவனுக்கு மரணம் உண்டு. ஆகையால் மரணம் இல்லாமல் பண்ணிக்கணும்னா பறவை இல்லாமல் பண்ணிக்கணும், நீங்கள் பறவை இல்லாமல் பண்ணிங்கன்னா அஜனை ஆசிரயிக்கணும், பறவை இல்லாதவனை ஆசிரயிக்கணும், அதை தவிர வேறு வழி இல்லை. ஆகையால் மாமுபேத்யத கௌந்தையா புனர்பஜன்மன வித்யதே, இது வரைக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், இந்த உலகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா நமக்கு உலகத்தை பற்றி தெரியும்னு நினைக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரியலை. இதனமோ சாஸ்வதம் பர்மனெண்ட்டுன்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம், ஒன்றும் கிடையாதுப்பா. சஹசிரயுக பர்யந்தம் ஆர் பிரம்ம எத் பிரம்மணோ விதுஹு ராத்திரிம் யுக சஹசிராந்தாம் தேயு தேமே தேஹோராத்திர விதோ ஜனா, இந்த உலகத்தை பற்றி அது சாஸ்வதமாக பர்மனெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது இந்த அகோராத்திரத்தை அறிந்ததான கால நிர்ணயம் பண்ணக்கூடியதான மகான்கள் சொல்கிறாளாம். இப்போ இருக்கார் இந்த பிரம்மதேவருக்கு, அவருக்கு நம்ம மாதிரி 100 வயசு தான். ஆனால் அந்த 100 வயசு எப்படின்னு நம்ம கணக்கில் 1000 யுகங்கள், இந்த 1000 யுகங்கள் அவருக்கு ஒரு பகலாம். அந்த பகல் ஆகிடுதுன்னு அவர் என்ன பண்ணுவார், சராத்திரி ஆகிடுதுன்னா சாப்பிட்டு தூங்குவார். அதானே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் அவரும் தூங்குவார். தூங்கி மறுபடியும் எழுந்துட்டாரே ஆனால் பகல் என்ன, 1000 யுகம், மறுபடியும் ராத்திரி எவ்வளோ, 1000 யுகம். இப்படி இருக்குது சார், அத்தனை அந்த யுகத்தில் அவர் இருக்கிறவர். அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து ராத்திரி ஆயிடுத்து, ராத்திரி தூங்கிவிட்டார், முழிச்சுக்கிறாரோ இல்லையா, அந்த முழிச்சுக்கிற சந்தர்ப்பத்தில் அவ்யக்தாத் வியக்தய சர்வ பிரபவந்தியஹ ராகமே, அவருடைய தூக்கம் முடிந்ததுமே பிரம்மதேவருடைய காலமே சுபோதயம் வந்ததுமே ஆனால் அது வந்து என்ன, உலகத்தை எல்லாம் படைச்சண்டே இருக்கார். ஸ்தாவர ஜங்கமான பதார்த்தங்கள் என்னென்னமோ வருதுன்ன, விசேஷ விசேஷமாக அது இருக்குது, இது இருக்குது. ஒரு மாம்பழத்தில் எத்தனை வெரைட்டி பத்தில, அதே போலே வாழைப்பழத்தில் எல்லா வெரைட்டியும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் பெங்களூருக்கு போனால் அங்கே ஒரு வாழைப்பழங்கிறான், ஆந்திராவில் போனால் ஒரு வாழைப்பழங்கிறேன், குருவாயூருக்கு போனால் பகவான் கிருஷ்ண பரமாத்மா கையில் வாழைப்பழம் வச்சுருக்கேன், உரிச்ச வாழைப்பழம் வச்சுருக்கார், தானும் சாப்பிட மாட்டேங்கிறார், உங்களுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறார். என்ன பண்ணுற சுவாமி, அவருடைய சுபாவம் அப்படி இருக்குது, எங்கிட்ட வாழைப்பழம் இருக்குன்னு குழந்த மாதிரி காமிச்சுட்டுருக்கார் அவர். அப்படி லோகத்தில் ஒவ்வொன்றுலையும் எத்தனை வித்தியாசம், அத்தனையும் பரமாத்மா சிருஷ்டிக்கிறார். இத்தனை சிருஷ்டித்ததெல்லாம் நீங்கள் என்னமோ நினைக்கிறீர்கள், சாஸ்வதமாக ஆனந்தமாக இருக்குது, ஒன்றும் கிடையாது. ராத்திரியாகமே பிரளயந்தே தத்ரைவ அவ்யக்த சம்யக்கே, அத்தானையும் அவரிடத்துலேயே உள்ளே போகிறது. ஸோ உலகமெல்லாம் உள்ளேருந்து வெளியில் வருது, வெளியிலேருந்து உள்ளே போகிறதே தவிர ஒன்றும் சாஸ்வதம் கிடையாது. நாம் என்னமோ சாஸ்வதமாக இருக்கு, நன்னாக இருக்கு இப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால்
இது என்ன? பூதக்ராமஸ்ஸயே வாயம் பூத்வா பூத்வா பிரளயதே. உள்ளே போகிறது வெளியில் வருது, உள்ளே போகிறது வெளியில் வருது. ராத்திரி ஆக்ரமே அவசப்பார்த்தா தத்ரைவ அவ்யக்த சம்யக்கே. எங்கே? அந்த பிரம்மதேவரிடத்திலேயே, ஹிரண்ய கர்ப்பரிடத்திலேயே, அவருடைய ராத்திரிக்குத்தானே நான் அவ்யக்தம்னு சொன்னேன். அதுதானே இப்போ அஜ்ஞானம்னு மேலே சொல்ல போகிறோம். அப்படிப்பட்டதான இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியதான யாதோட அஜ்ஞானம்னு சொல்லல, அதை விட மேலே ஒன்று இருக்குது, அதை விட வேறு ஒன்று இருக்கு. பரஸ்தஸ்மாத் பாவோன்யா, இந்த பாவத்தை விட ஒசத்தியாக ஒரு பாவம் இருக்குது, அதுதான் பரமாத்மா. இப்போ நான் சொன்னேனே ஹிரண்ய கர்ப்பன், அதை விட ஒசத்தியாக இந்த மாயே அஜ்ஞானம்னு சொன்னேன், இவைகளோட ஒசத்தியான பரஸ்தஸ்மாத் பாவோன்யா, அதுவும் கண்ணுக்கு அதுக்கெல்லாம் எட்டாது, புலன்களுக்கு எட்டாது, மனசுக்கு எட்டாதான ஒரு ஸ்வரூபம். அவ்யக்தோ அவ்யக்தா சனாதனா, கீழே சொன்னதான அவ்யக்தத்தை விட வேறானது, அதை விட விலட்சணமானது. அதே மாதிரி இல்லை, இந்த மாம்பழம் வேற, அந்த மாம்பழம் வேற, ரெண்டு மாம்பழம் அப்படின்னு சொல்லாதீங்க. இது ஜடம், அது சேத்தனம், இதுவும் அவ்யக்தந்தான், அதுவும் அவ்யக்தந்தான், ஆனால் இதனுடைய சக்தி வேறு, அதனுடைய அபரிமிதமான சக்தியானது. ஆகையால் அவ்யக்தாத் சனாதனா எஸ் சர்வேஷு பூதேஷு நசியத்சு நவி நசியதி. இது எல்லாம் அழியலாம், அவ்யக்தமும் அழியலாம், அஜ்ஞானமும் அழியலாம் ஞானம் வந்தால். ஆனால் எங்கள் பரமாத்மா, உலகங்கள்லாம் அழிஞ்சாலும் அதுக்கு சாட்சிணி விஜயதே தவ மூர்த்தி ரேகா அப்படியே அந்த சாட்சி ஸ்வரூபமாக அவர் மட்டும்தான் இருந்துட்டுருக்கார். அப்படி எல்லாத்த விட சக்தியான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லி இவ தான் அக்ஷரம். நீங்கள் முதல்ல கேட்டீல அக்ஷரம் பிரம்ம பரமம் சொன்னேனே, அந்த அக்ஷரம் இவர், இவராக தான் அறிந்து கொள்ளணும். ஆகையால் அவ்யக்த அக்ஷரோ அவ்யக்தோ அக்ஷர இத்யுக்த தமாஹு பரமாம் கதிம் எம் பிராப்பியன நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. எதை அடைஞ்சு மனுஷன் மறுபடியும் திரும்பி வரலையோ அதுன்னு என்னுடைய ஸ்வரூபம், தத்தாம பரமம் மமா. இந்த ஜென்மாவில் அதை அடையணும், அடைவோம். எங்கள் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருக்க நிச்சயமாக அடைவோம். ஆகியால் புருஷஸ்ஸ பர பார்த்தா பக்தியா லப்யஸ்து அனன்யா. கீழே ஒரு தரம் நான் சொல்லியிருக்கேன் பக்தியான்னு, இதெல்லாம் பக்தியா லப்யஸ்து. எந்த பக்தி சுவாமி? அனன்யா, அனன்ய பக்தி, அதான் ஞான பக்தி. ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபான்னு சொன்னேல, எனக்கு இதை தவிர அவர் ஒன்றும் வேண்டாம், அந்த ஸ்வரூபத்தை தவிர அவர் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லக்கூடியதான பக்தியா லப்யஸ்து அனன்யயா எஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ஜகது. யாருக்குள்ள எல்லா பிராணிகளும் இருக்கோ, எல்லாம் யார் சூழ்ந்துட்டு இருக்காரோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அதை அடையறதுக்கு வேண்டிய காலம் வழி சொல்கிறார். எத்தனை காலேத்வனா விருத்திம் ஆவருத்திம் செய்வ யோகினா. இங்கே யோகினஹான கர்மா பண்ணவாளுன்னு அர்த்தம், கர்மோபாசனங்கள் பண்ணினவாளுக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஞானிகளாக இருக்கிறவா இங்கே என்ன பரமாத்மாவை அடைஞ்சிட்டாவா, அவருக்கு போக வேண்டியதான இடம் ஒன்றும் இல்லையே. ஆகையா கர்மட்டாளாக இருக்கிறவாளுக்கோ அவளுக்கு தூம மார்க்கம்னு சொல்ல போகிறார். அப்படி இல்லாமல் உபாசகாளாக இருக்கிறவா இந்த ஓங்கார உபாசனத்தை உட்பட பண்ணின உபாசனங்களுக்கு அவள் அர்ச்சுராதி மார்க்கம்னு சொல்ல போகிறார். அந்த ரெண்டும் விசேஷமாக சொல்லி அந்த காலத்தை தம் காலம் பட்சாமி பரதர்ஷபா அக்னஜோதிரஹ சுக்லஹா ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோஜனா அப்படின்னு தே அர்ச்சுஷம் அபிசம்பவந்தி. சூரிய கிரணங்களை அடையிற அர்ச்சுஷோ அஹஹ அன்ஹ ஆபூரியமான பட்சம் அப்படின்னு சுக்லபட்ச தேவத்தை அடையிற அங்கிருந்து ஆரம்பித்து மாத தெய்வத்தைகள் ஷண்மாச தெய்வத்தைகள் உத்தராயண தெய்வத்தைகள் அங்கிருந்து சம்வத்சர தெய்வத்தை சம்வத்சரத்துலேருந்து ஆதித்யம் நடுவில் வாயுலோகத்தை சேர்த்து வச்சிருக்கா அது இருக்கட்டும். அதுலேருந்து ஆரம்பித்து ஆதித்யா சந்திரமசம் சந்திரமசோ வைத்யுதம் வித்யுலோகத்துக்குமா இங்கே நின்று போய்ட்ற அங்கேருந்து பிரம்மலோகத்துலேருந்து மனுஷாள் வந்து இவளை அழிச்சுன்னு போகிற அப்படின்னு சொல்லி அந்த இந்த வழியாக போகிறவா இருக்காள் இவ அக்னஜோதிரஹ சுக்ல ஷண்மாசா உத்தராயணம். அதே போலயே கர்மட்டாளாக இருக்கிறவா என்ன அவ தூம மார்க்கமாக போயின்னு இருக்கார். தூமோரா திருஸ்ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணாயனம் தத்ர சந்திரமசம் ஜோதி யோகி பிராப்ய நிவர்த்ததே அப்படின்னு விசேஷமாக இந்த சந்திரமண்டலமாக வழியாக போனாலோ இல்லையோ இவ யோகி பிராப்ய நிவர்த்ததே திரும்பி வந்துடுறான். இது கீழே சொல்லியிருக்கார். எப்படி ஸ்வர்க்கலோகத்துக்கு போனவாள்லாம் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தினர்,
உபநிடத்தில் இமம் லோகம் ஹீனதரம் வா விசந்தின்ட்டார். ஏதோ ஒரு கட்டம் வாங்கிய பர்மனண்ட்டாக இல்லை. இவா போனவா என்னன்னார், இந்த அர்ச்சராதி மார்க்கமாக ஓங்கார உபாசனத்தை பண்ணி ஜென்மா முழுக்க இதுதான் கடைசி ஜென்மா, இன்னொரு இடத்துல பிறக்க மாட்டேன்னா எங்களுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கு, சங்கர பகவத் பாதால நாங்கள் ஸ்மரித்தோம் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ அவளுக்கு அடுத்த ஜென்மா இல்லாமல் பிரம்மஸ்வரூபத்தையே அடைகிறார்கள், பிரம்மலோகத்துக்கு சென்று அப்படின்னு சொல்லி இது சுக்லகட்சே கிருஷ்ணேகதே ஹேதே ஜெகத சாஸ்வதி முகே மதே. இந்த ரெண்டும் இந்த சாஸ்வதமான உலகத்தில் இருக்கிறதுனால சாஸ்வம், இது பர்மனண்ட்டு நினைக்கப்படாது. ஜெகதா சாஸ்வதி மதேன்னு இந்த உலகத்தில் அவா போனா இவா போனா ரொம்ப நாளாக சொல்லிண்டே இருக்கா. ஏகையா யாத்யனா விருத்திம் அந்நயா ஆவர்த்ததே புனா, ஒன்று வழியாக போகிறான் அனாவிருத்தியை அடைகிறான், இன்னொன்னா திரும்பி வந்துடுறான் சொல்லி. நைதே ஸ்ருதி பார்த்த ஜானான் யோகி முக்கியத்தை கஷ்டனா. இதை தெரிந்து கொண்டா இன்னைக்கு சம்ஸ்கிருத கலாசாலையில் நடந்ததான இந்த லெக்சருக்கு வந்து இந்த விஷயத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு யோகி முக்கியத்தை கஷ்டனா, அவனுக்கு மோகம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி வேதங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் எதை சொல்லியிருக்கோ அதுதான் இந்த தத்துவம். இப்படிப்பட்ட இதை அறிந்தவனாலும் சகல க்ஷேமத்தையும் அடைகிறா அப்படின்னு உபாசனையினாலையும் மோட்சத்தை சொன்னதான அத்தியாயம். மேலே போய் விஸ்வரூப தரிசனம் சொல்லிட்டு இருக்கார், அங்கே ஒரு உபாசனம் சொல்லி அதுக்கப்புறம் சொல்ல போகிறார் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறது பெட்டரா இல்லை பரமாத்மாவை பார்க்கறது பெட்டரான்னா நாமெல்லாம் என்ன சொல்வோம், பரமாத்மா தரிசனம் வசதின்னு சொல்ல வேண்டியிருந்தால் இல்லை இல்லை விஸ்வரூபம் என்ன அப்படி பகவான் முதல்ல என்ன சொல்கிறார், அவாவாளுக்கு அதிகாரத்துக்கு தகுந்தா போல. அந்த பிரம்மத்தை அறிவதற்கு யாருக்கு சர்வம் தியாகம் பண்ணினவனுக்குத்தானே அதிகாரம், மற்றவர்களுக்கு அப்படி இல்லாத போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜென்மாவில் அந்த பகவத்பாதாளுடைய பாதங்களை பிடிச்சுண்டு அவரிடத்துல பக்தியை கொண்டு விசேஷமாக இது மாதிரி சம்ஸ்கிருத கலாசாலை மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அவள் பாருங்கள் எல்லாத்த விட அவளுக்கு என்ன இது போல் நடக்கணும். எல்லோரும் காலேஜில் படிக்கிற பசங்களை விட இங்கே இருக்கக்கூடியதான எல்லோரும் க்ஷேமத்தை அடையிடும். அதுக்காக சொல்லி இப்படி பண்ணிட்டுருக்க பார்த்தீங்களா, இது போல் அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மேல் மேலும் இங்கே சொல்லக்கூடியதான விசேஷமான ஒரு ஸ்வரூபம் முக்தி ஜராமரண மோட்சாயான்னு ஆரம்பித்தோம். மாமுபேத்திய புனர்ஜென்ம ஒன்றும் இல்லைன்னு வேற சொல்லிட்டார். இனிமேல் துக்காலயத்துக்கோ அசாஸ்வதமான இடத்துக்கோ நம்ம போக போகிறதில்ல, ஆனால் இருக்கிற பரியந்தம் அந்த பகவானுடைய சரணங்களை அடைஞ்சுண்டு பக்தியா லபியஸ்தோம் அனன்யான்னு அப்படி இருந்துட்டுருப்போம். வருஷா வருஷம் இருக்கிற பரியந்தம் சம்ஸ்கிருத கலாசாலையில் நடக்கக்கூடியதான லெக்சர்ஸுக்கு வருவோம், அந்த பகவத்ஸ்மரணத்தை அடைஞ்சுட்டுருப்போன்னு சொல்லிண்டு வந்த உங்களுக்கு எல்லாம் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் அது பாட்டுக்கு ஏதோ பேசுன்றதான் பொறுமையாக கேட்டுல எப்படி பகவானை நினச்சுண்டே பகவத்கீதையில் சொன்ன பிரகாரம் நினச்சுண்டே கேட்டால் உங்களுக்கெல்லாம் சகலக்ஷேமும் ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனைட்டு மணி ஒரு மணி ஆயிடுத்து அதனால நிறுத்திவிட்டேன். ஹர ஹர நம பார்வதே பதயே. கீதா சுகீதா கர்த்தவியா கிமன்யை சாஸ்திர விஸ்தரேஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மா தினிஸ்ருதான் கீதையினுடைய மகிமை. எட்டாவது அத்தியாயத்தை ஒரு ஸ்லோகம் விடாமல் ஏழுலேருந்து கோத்து வாங்கி அவருக்குன்னு உள்ள ஸ்டைலில் ரொம்ப அற்புதமாக சொன்னவருக்கு முதல்ல சபையினுடைய சார்பிலும் என்னுடைய சொந்த ஹோத்தாவிலும் இந்த ரெண்டு சேர்ந்து யுனைட்டடாக நடக்கிறது இது வேத பாராயணாதிகள் அந்த ஒரு சம்பிரதாயம் அதுக்கப்புறம் உபன்யாசம் இந்த கம்பினேஷனாக நேற்றுக்கே அதை பற்றி சொல்லியிருக்கேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த எட்டுன்னு போட்டதுக்கு என்னன்னு எனக்கு ஒரு யோஜனை தோணித்து அஷ்டாட்சரிங்கிறது ரொம்ப பெருசு, ஏன்னா ராமானுஜருடைய 1000வது ஜெயந்தி இது, அதில் ஒன்று மூணு நாராயணா இல்லை கீதையை மொத்தம் சேர்த்தா 4 எழுத்து + 1 பஞ்சாட்சரி இன்னும் ஒன்று அஷ்டாட்சரம் அப்படிங்கிறதாக என்னுடைய ஸ்பெஷல் ஆராய்ச்சியை ரெண்டு நிமிஷத்துக்கு சொல்கிறேன். அது நான் சொன்னதில்லை, எங்கள் வாத்தியார் இந்த காலேஜில் ராமசாஸ்திரிகள் ஜஜாண்டிக்கான சாமி ராமசாஸ்திரி எஸ்ஆர்கே சாஸ்திரி அவர் ஒரு தரம் கீதாசாரம் சொன்னார். இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா 4 வார்த்தை ஒவ்வொன்று 2 எழுத்து, ஆனால் அந்த 2 எழுத்தில் சில எழுத்துக்கள் ரிப்பீட் ஆகும், யஜா பஜா தியஜா விரஜா அப்படின்னு 4 எழுத்து, யா பா தியா விர யாவில் தியாவும் சேர்ந்து போச்சு, மொத்தம் 3 3 1 4 அல்லது 5 வச்சுக்கணும். அது பஞ்சாட்சரம் யஜா பஜா தெஜா விரஜான்னு 8 எழுத்தில் முடிஞ்சு வச்சு.
அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த இது இது மாதிரி யோசிச்சதில் இந்த புத்தகத்தில் எது சார் ரொம்ப எசன்ஸ்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்கா கீதையில் டெரரிசங்காரர்கள்லாம் சொல்கிறான் கீதையில் ஒரு பதம் தெரிஞ்சாலும் ஒரு ஹாஃப் ஸ்லோகம் சொன்னாலும் அதுதான் நமக்கு கரையேற்றோம்னா டெரரிஸ்ட்லாம் என்ன சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு கேட்டேன்னா இங்கே வந்து யுத்தம் பண்ணுங்கோ சம்ஹாரம் பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு வரான் அதனால் அதுதான் பெரிய விஷயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த வரி பதினாறு எழுத்தும் சேர்ந்து தஸ்மா எட்டு எழுத்து தான் தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத இது மட்டும் எடுத்துட்டோம் ஒரு குவார்ட்டர் தஸ்மாத் ஆகினால யுத்தஸ்வ அடிச்சு கொள்ளு காஷ்மீரில் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையோ அப்படி ஒருத்தர் எடுத்துக்கலாம் எப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் நான் என்ன ஒரு புதுசான ஒரு இதை பெரிய அனுகிரகத்தில் நினச்சேன்னா இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு எழுத்து கடைசியில் ஒரு நாலு எழுத்து நாங்கள்லாம் தீசிஸ் வேல்யூ பண்ணும்போதோ இல்லை எந்த ஒரு பேப்பர்லையோ முதல்ல நாலு பேர் படிப்போம் கடைசியில் நாலு பேர் படிப்போம் இப்படி தான் போகும்னு நினச்சி நான் நேமாக முடிச்சுடுற வழக்கம் ப்ரொஃபஸர் சீக்ரெட் அது வேணுன்னா நடப்புறது பார்க்குறது அப்படி பார்க்குறச்சே கீதை ஆரம்பம் எங்கே தர்மக்ஷேத்ரே நாலு எழுத்தா கடைசி ஸ்லோகத்தில் கடைசி நாலு எழுத்து என்ன மதிர்மமா நாம் எல்லாம் தீர்மானம் பண்ண வேண்டியது தர்மமான மார்க்கத்தில் நம் புத்தி எப்பொழுதும் இருக்க வேண்டும் அந்த தர்மங்கிறது பிரவிற்த்தி தர்மம் நிவிற்த்தி தர்மங்கிறதா அப்படி தர்மக்ஷேத்திரே மதிர்மமாங்கிறது தான் கீதையினுடைய சாரமாக உள்ள விஷயம் இதில் சகுணத் வழியாக போகிறது நிர்குணம் வழியாக போகிறது ஞானங்கள்லாம் சொல்லி அழகாக சொன்ன அவருக்கு சுபாமூலமாக கிருதஜ்ஞதை சொல்கிறோம் பாக்கி ரெண்டு நாளில் நாளைய தினம் அபரோக்ஷ அனுபூதிங்கிறத பற்றி அடியேனுடைய உபன்யாசம் நாளன்றைய தினம் ஓங்காரானந்தா ஆச்சாரியாருடைய மகிமைங்கிறத பற்றி நாளைக்கு இதே நேரத்தில் எல்லோரும் வந்திருந்து சிரமணம் பண்ணி பகவத் பாத அனுகிரகத்துக்கு பூர்த்தி ஆகணும் நாளைக்கு இங்கே சுவாமி புறப்பட்டு வேறு இங்கே இருக்கும் மறுபடியும் நான் நிவேதனம் பண்ணிக்கிறேன் காலவெளில் வேத பாராயணங்கள் அஞ்சாறு சாக்கை நடக்கிறது அதெல்லாம் கேட்கணுங்கிறவ காலவெளில் ஞாயிற்றுக்கிழமை ஆகிறதுனால நம்ம மாத்தில் கிட்டக்க தான் நடக்கிறது அதுக்கும் எல்லோரும் வரணும்னு கேட்டுண்டு அவருக்கு மறுபடியும் ஒரு முறை கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுக்கிறோம் ோம் ப்ரமணோ வேத அமிர்தே நீ குடுக்கணும் தஸ்மை ப்ரஹ்மஜ ப்ரஹ்மஜ ஆயுஷ் கீர்த்திம் ப்ரஜாந்ததுஹு